அகத்தியர் சன்மார்க்க சங்கம் வளர வளர நாட்டிற்கு நன்மை என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்க கேக்கலாம். ஓம் அகத்திய சைன்மோ, 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 ஓம் அகத்திய சைன்மோ. அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். இதுக்கு முன்னே பல கூட்டத்தை பேசியிருக்கிறேன், ஆயிரக்கணக்கான கூட பேசியிருக்கிறேன். மறுபடியும் பேசி பேசுன்னு சொல்கிறாங்க, அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி. ஆனால் இங்கே ஒரே ஒன்று, இந்த சங்கம் நன்றி உள்ள சங்கம். திரு வேலுமுருகன் அவர்கள் எள்ளி எள்ளி இப்படி கொடுக்கல, இப்படி அள்ளி தரார், அவர் வாழ்க என்று வாழ்த்துக்கிறேன். அடுத்தது வேலூர் ராம்குமார் அவர்கள் தக்க சமயத்தை உதவி செஞ்சிருக்கார், அதை மனம் வாழ்த்துக்கிறேன். ஆக இந்த சங்கத்துக்கு தொண்டு சேரவர்கள், பொருள் சேர்பவர்கள் உள்நாட்டிலும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள், அவர்கள் நின்று வாழ என்று வாழ்த்துக்கிறேன். இதான் வாழ்த்துறை என்பது தான் ஒரு அருள், அருளரே அருளரேன்னு சொன்னான். அந்த தூய மனசோட நீ நல்லாயிர சொன்னால் அதே போதும். ஆக யாரார் இந்த சங்கத்து பொருளுதி சேர்கிறார்களோ, யாரார் தொண்டு சேர்கிறார்களோ, அவர் நீடு வாழ்ந்து வாழ்த்துக்கிறேன். இது வெறும் அர்த்தம் இல்லை, இதை நீடு வாழ்ந்து வாழ்த்துக்கிறேன். ஆகவே இந்த சங்கம் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த சங்கம் வளர வளர நாட்டுக்கு நன்மை தான், இந்த சங்கம் வளர வளர நாட்டுக்கு நன்மை. சரி, அவ்வளோ ஆற்றல் தான் இதான் உண்மையான சங்கம். ஆரூப பெருமான் முருகப்பெருமான் நடத்த கொடுக்குற சங்கமாகும், அகத்தீசன் நடத்துக்கிற சங்கம், ராமலிங்க சாமியில் நடத்துக்கிற சங்கம், மகான் பூச்சட்ட மகர்ஷி நடத்துக்கிற சங்கம், முதுபெரும் ஞானிகள் நடத்துக்கிற சங்கம் இந்த சங்கம். ஆகவே இந்த சங்கம் வளர வேண்டும், வளர வேண்டும், வளர்ந்து கொண்டே இருக்கும், வளரும் வளரும் வளர்ந்து கொண்டே இருக்கும். நான் தடுக்க முடியாது, இதை என் மனிதர்கள் நடத்தவில்லை, இது ஆசான் முருகப்பெருமான் நடத்துகிறான் தங்கத்தை. இப்போ உண்மையை சொல்கிறேன், கேட்டுக்கு எப்போது சொல்கிறேன், இன்றைக்கும் சொல்கிறேன், முருகப்பெருமான் நடத்துகிற சங்கம் அவன்தான் வருங்காலத்தில் உலகத்தையே நடத்தப் போகிறான். எதிர்பாருங்கள், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஏடையா முருகப்பெருமான் அவரான், முருகப்பெருமான் அவ்வளோ பெரிய ஆற்றல் புரிஞ்சவன், ஒரு நொடி பொழுது அண்டமலாம் ஆற்றல் படைத்து, ஒரு நொடி பொழுதில் ஆணை பெண்ணாக்குவான், பெண்ணை ஆணாக்குவான். அப்படிப்பட்ட முருகப்பெருமான் வரான்னு சொல்லியே நான் அவன் தகுதி இருக்கான்னு கேட்டேன். இந்த சங்கத்து தகுதி இருக்குன்னு என்ன காரணம், பொருள் வந்தால் அந்த காரணம் சிறு இருப்பு வச்சுக்க மாட்டோம், அதை என் நாலு ஏட்டை முக்கணும். என் சிவன் சுத்தலை வாங்கிட்டு தெரியுமில்ல, ஒருவன் பொருள் தரான், திரு வேலுமணன் பொருள் தரார், 15 கோடி தந்திருக்கார். இப்போது இந்த சங்கத்துக்காக இந்த கட்டடத்துக்கு 15 கோடி தந்திருக்காரு, அள்ளி அள்ளி கொடுக்குறாரு. அவர் அவன் நன்றி உள்ள சங்கம், ஆனால் அவர் எவ்வளோ பொருள் கொடுத்தாலும் சரி அது அப்படி ஏழைக்கு சேர்க்கின்ற சங்கம், உதா உண்மை சங்கம் அது, போய் பேச மாட்டோம் நாங்கள்லாம். இது கோடு கோடியாக கொடுத்தாலும் சரி, மலையளவே தங்கம் கொடுத்தாலும் சரி, ஊருக்கு போய் சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த நான் தங்க ஆசானையோட ஆசி பெற்றிருக்கேன். பொய் சொல்லாத சங்கம், பொருள் பொட்டில்லாத சங்கம், ஜாதி துவேச சங்கம், நன்றி உள்ள சங்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.